ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூனம் கிளாத்தில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டி கிளாத் தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் தைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இந்த அளவுக்கு ஒரே கிளாத்தாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இந்த கரெக்டாக இது வரைக்கும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 9 இன்ச் அளவில் இருக்குது. பட்டி நமக்கு இவ்வளோ அகலத்துக்கு தேவையில்லை. இது அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் பண்ணி மெயின் கிளாத்தில் நம்ம இதை வச்சுக்கிறோம். மெயின் கிளாத்தும் இந்த அகலத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிளாத்தாக எடுக்கிறதுனால நம்ம அப்படியே இந்த பட்டி கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி மெயின் கிளாத் மேலே வச்சாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு கீழே கிளாத் இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அது அப்படியே ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டிங், இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம தைக்கிறதுனால என்னென்னா ரொம்பவே டைம் வந்து ரொம்ப மிச்சமாகும். பட்டி கிளாத் வந்து ஒரே ஸ்டிச்சிங்கில் தச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து தச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பட்டி கிளாத்தை வந்து அளவு பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து தான் வந்து நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அகலம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கனால ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த பக்கம் வருதோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் ரைட் சைடை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்தையும் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த கிளாத்தை இதில் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு மெயின் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைனிங் கிளாத்தை அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னமும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து இன்னும் கொஞ்சம் குறையிறதுனால ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நம்ம அடிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நமக்கு கரெக்டாக வர மாதிரி இப்போ மெயின் கிளாத்தில் ரைட் சைடு வந்து கீழே இருக்குது. அதுக்கும் கீழே வந்து ரைட் சைடு மேலேயும் ராங் சைடு கீழேயும் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுற கிளாத்தை வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எப்போதும் போல் படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்குது, அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுற கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கிளாத்தில் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்லீவுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம ஜாயின் போட்டாச்சு. இப்போ மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு, இந்த அதாவது ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணியிருப்போம்ல அந்த சைடு. இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் எப்போவுமே பிகினர்ஸாக இருக்கும்போது. இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் அதே ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு நான் எட்ஜில் தையல் போடுறேன். இதில் வந்து நம்ம
தைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து தைக்க போகிறோம். இது ரெண்டுமே கரபாகமாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாத்தையும். அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டில் வச்சு தைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்லேயே வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எப்போவுமே நமக்கு கிளாத் 10 கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மேலே வந்து நமக்கு கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் கிளாத் இருக்குது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு மட்டுமே ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தைச்சிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை மெயின் கிளாத்தில் இருக்கிறத லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி தைச்சிட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில் கரபாகத்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதில் வந்து எட்ஜில் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா இது அப்படியே ப்ளெயினாகவும் விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பூனம் கிளாத்லாம் வந்து தைக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கிளாத் வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பூனம் கிளாத்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவுமே தைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த இடத்துல வந்து பிசிறு தெரியுது, ஆனால் இது வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுல அது உள்பக்கமாக போயிடும், அதனால் நமக்கு வெளியில் வந்து பிசிறு வராது. நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட கரபாகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து என்ன கிட்டக்க நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது, ஜாயின்ல வந்து இது மறையாது அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணும்போது இதை ஃபோல்டிங் பண்ணி தைச்சிடலாம். இது புரியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அதை வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்லீவோட இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டதுனால நமக்கு இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவில் வந்து மாறாமல் கரெக்டாக தைச்சி எடுத்துடலாம். தைக்கும் போதே தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த இதுவும் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவுமே தைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் பா நெக்கு, அதாவது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு. இது நம்ம அடித்து திருப்பியே தைக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் ரைட் சைடு வந்து மேலே வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பாகிட்ட வரும்போது கரெக்டாக 1/4 இன்ச்சில் க்ராஸாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். அப்போ தான் நமக்கு ரெண்டு சைடுமே இந்த கார்னர் வரைக்கும் அந்த 1/4 இன்ச் அளவுலாம் 1/4 இன்ச் அளவு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த கார்னர் வரைக்கும் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பும் போது தான் ரெண்டு சைடுமே நமக்கு
ஒரே அளவில் வரும். நம்ம ஸ்லீவ் மாதிரியே இப்போ நெக்குக்கும் ஜாயின் பண்ணும்போது இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக, ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஆரம்பித்தோம், அடுத்தது இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ மெயின் கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரியே விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு உள்பக்கம் திருப்பும் போது நெக்குக்கிட்ட கொஞ்சம் கிளாத் வந்து திக்னஸாக இருக்கும். அதுக்காக இப்போ கிளாத் அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போடுற தையல் வந்து எப்போதும் போல் ஒரு 1/4 இன்ச்சில் போட்டு கிராஸாக கொண்டு வந்துடலாம். நான் இப்போ வந்து எட்ஜில் தையல் போட போகிறதில்ல, பேக் சைடும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம எட்ஜில் தையல் போட்டு வரும்போது ஷோல்டர் ஜாயின்ட்லேயும் வந்து பேக்கில் திருப்பி எட்ஜில் தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். அந்த ஷோல்டரும் திரும்பாமல் இருக்கும் ஜாயிண்டு. இப்போ நம்ம தச்சு எடுத்துகிட்டு எப்போதும் போல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓட்டு தையல்லையே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன சீக்ரெட் என்னென்னா, இப்போ இது மாதிரி இது வந்து பியூர் காட்டன், காட்டன் கிளாத்தை வந்து நம்ம அலசிட்டு அயன் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக டைட்னஸாக இல்லாமல் மெயின் கிளாத் மட்டும் நல்லா டைட்டாகவும் லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரியும் தைக்கும்போது நம்ம ப்ளவுஸை நனைச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து கொஞ்சம் சுருங்கிடும். அப்போ வந்து மெயின் கிளாத்தில் லூஸ் விழுவாது. தைக்கும்போது அந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா லைனிங் கிளாத் வந்து நம்ம அலசி காய போட்டு அயன் பண்ணாமல் தைச்சாலும் கூட அந்த தைச்சதுக்கப்புறம் அந்த சுருக்கம் மாதிரி வர அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். இப்போ நமக்கு லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் இந்த கேப் வந்து இருக்குது. இதனால் நம்ம மெயின் கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் கிளாத் கம்மியாக இருக்கனால நான் லைனிங் கிளாத்துக்கு ஜாயின் போடல, மெயின் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 கிளாத்தையுமே நம்ம இது மாதிரி தச்சு எடுத்துட்டு இப்போ டாட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இடத்துலலாம் டாட்டையும் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து எங்கேயுமே தையல் போடலை, கிளாத்தை வந்து இப்படி சமமாக வச்சுட்டு 2 கிளாத்தையும் இப்படி சேர்த்து பிடிச்சோம்னாலே நமக்கு கிளாத் வந்து நலுகிலாம் போகாது, ஈஸியாக தான் இருக்கும். எப்போவுமே இப்படி கிளாத்தை வந்து இப்படி சேர்த்து பிடிக்கணும். இப்போ 2 கிளாத்து இங்கேயுமே நமக்கு சேர்ந்து தான் இருக்கும், இதையுமே இப்படி சேர்த்து இப்படி பிடிங்க. எந்த இடத்துலையுமே கிளாத் வந்து நமக்கு நழுகி போகாது. இப்ப
எப்போவுமே ஸ்டார்டிங்கில் தான் அந்த மாதிரி கொஞ்சம் நழுவி போகிற மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். தைச்சி பழகிட்டோம்னா தைக்க தைக்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. இப்போ இந்த இடத்துல பிடிச்சிட்டேன், இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்படி விரலாலேயே ரெண்டு கிளாத்தையும் போய் சேர்த்துட்டு இப்படி மடிக்கும் போது நமக்கு எல்லா கிளாத்துமே உள்ள வரைக்கும் நமக்கு எந்த எதுவுமே இருக்காது, கரெக்டாக ரெண்டு கிளாத்துமே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இப்படி கிளாத்தை வந்து இப்படி மட்டமாக வச்சுட்டு பிடிக்கும் போது இப்படி சேர்த்து பிடிக்கணும், அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு சைடுமே விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு தையல் போடணும். இப்போ இந்த இடத்துலையும் கிளாத்தில் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் ரெண்டுமே நமக்கு சேர்ந்து இருக்கிறது கரெக்டாகவே தெரியுது. நம்ம பட்டி கிளாத்தும் அடுத்ததாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு இதை வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி டாட்டை வந்து பேக் சைடாக மடிச்சிக்கலாம். இப்போ தச்ச கிளாத்தை அப்படியே கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு இதில் வந்து எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது தைச்சாச்சு. நம்ம வந்து ஐப்பட்டியும் தைச்சி எடுத்துக்கலாம். ஐப்பட்டிக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் ஆம்போல் கிட்ட கட் பண்ண அந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸை வைக்கிறோம். மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் பக்கம் அதே மாதிரி அரை இன்ச்சு கிளாத்து மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்கம் இருக்கிற அரை இன்ச்சு கிளாத்தை உள்பக்கமாக மடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டிங், நமக்கு பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த கிளாத்தை மடிச்சுட்டு பட்டியோட ஸ்டார்டிங்லேருந்தே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு திருப்பி எட்ஜில் போடுறோம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து மடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலேயே நீடியில் நிப்பாட்டிடுங்க. இப்போ வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற கிளாத்தை நம்ம மடிக்கும் போது கிளாத் வந்து ரொம்ப ஈஸியாக மடியும். கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு திருப்பி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பட்டியோட ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு இந்த தையல்லேருந்து ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ ஐப்பட்டி நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு கிளாத்லேயும் பட்டி ஜாயின் பண்ணி ஹூக் பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட் சைடை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை பட்டியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டாட்டை வந்து மடித்து பேக் சைடில் திருப்பிக்கிறோம். இப்போ நம்ம ஜாயிண்டை வந்து கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு இந்த எட்ஜில் தையல் போடுறோம்.
பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஹூப் பட்டியும் தைச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஆம் ஹோல் பீஸை வந்து கீழே வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு அரேஞ்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு ஜாயிண்டை வந்து நம்ம சைடு திருப்பிட்டு ரைட் சைடு திருப்பிட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பட்டி மடிக்கிற அளவுக்கு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற கிளாத்தை மடிச்சுட்டு இது வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்லேருந்து தையலை கொண்டு வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி கிராஸாக தான் வைக்கிறோம். வி ஷேப்பில் இருக்குது நெக்லேருந்து இப்படி வைக்கும்போது தான் நமக்கு பட்டி வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் நிப்பாட்டிட்டோம், கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிக்கிறோம். இப்போதும் போல் எட்ஜில் தையல் போடுறோம். இப்போ பட்டி வந்து ஐப்பட்டி ஹூக் பட்டி ரெண்டுமே நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதை மாதிரி நீங்கள் அந்த பட்டி ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவும் நம்ம சொன்ன மாதிரி மெத்தடில் தைச்சி பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் எட்ஜில் தையல் போடுறது வந்து நம்ம விருப்பம்தான். அதே மாதிரி நெக்லேயும் எட்ஜில் தையல் போட விருப்பம்னா போடலாம், இல்லைன்னா இதே மாதிரி பிளைனாகவும் விட்டுடலாம். இந்த மாதிரி இது கோல்டு கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கனால இந்த டிசைனுக்கும் இந்த நெக் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல நம்ம இந்த தையலுக்கும் ரொம்ப கரெக்டாக மேட்சிங்காகவே இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.